தாயகத்தின் சொந்தங்களுக்கு அன்பான மாலை நேர வணக்கம். தாயகத்தின் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் நலனுக்காக என்றும் துணை நிற்போம், இந்திய அரசாங்கம் உறுதி. கோட்டாபாயவின் முன்னாள் செயலாளர் அனுப்பிய சர்ச்சைக்குரிய குறுஞ்செய்தி. தீவிரமடைந்துள்ள முருகல், அரசாங்கத்திலிருந்து சுதந்திர கட்சி உடனடியாக விலகுகிறதா, வெளியான தகவல். கதவுகள் திறந்தே உள்ளன, வெளியேறி சென்று விமர்சியுங்கள், மஹிந்தவின் தடாலடி அறிவிப்பு. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. பொருளை தேவாலய கைக்குண்டு விவகாரம், பாதுகாப்பு செயலாளர் விடுத்துள்ள செய்தி. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை இரண்டாம் கட்டம் திறப்பு. ஜாலில் இருந்து கொழும்பு கொண்டு செல்லப்பட்ட மிகவும் ஆபத்தான பொருள். இலங்கை குறித்து எச்சரிக்கும் ஐக்கிய நாடுகள் சபை. தமிழர்களை துன்புறுத்தும் வகையில் செயற்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். தொடர்பின விரிவான செய்திகள். இந்திய அரசாங்கம் தமிழர் நல்வாழ்வுக்காக என்றென்றும் துணை நிற்கும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்க நிதி உதவியின் ஊடாக இலங்கையில் மலையக பகுதிகளில் அமைக்கப்பட்ட இந்திய வீடமைப்பு வீடுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை பூரணப்படுத்தி அதனை பயனாளிகளுக்கு கையளிப்பதற்கான திறப்பு வழங்கும் வைபவம் இன்று ஹொட்டக்கலை CLF வளாகத்தில் இலங்கை இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையிலும் இந்தியாவிலும் மாடுகள் தெய்வங்களாக பார்க்கப்படுகின்றன. பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்துவதாகும். காரணம், சூரியனே எமது வாழ்க்கைக்கு உதவியளிக்கின்றது. அதற்கும் மேலதிகமாக திருவள்ளுவர் நாளும் என்றாகும். வள்ளுவர் பெருமான் உலகுக்கு நல்ல பல நெறிகளை தந்துள்ளார் என்பதை மறக்கக்கூடாது. இன்று மலையகத்தை வழிநடத்துபவர்களாக ஜீவன் தொண்டமானும் செந்தில் தொண்டமானும் உள்ளனர். ஸ்ரீலங்கா அரச தலைவரின் முன்னாள் செயலாளர் பி.பி. ஜெயசுந்தர பதவி விலகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் இருக்கும் தனது நெருக்கமான நண்பர் ஒருவருக்கு சர்ச்சைக்குரிய வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது. ஜெயசுந்தர பதவி விலகும் செய்தியை அறிந்து இலங்கையில் என்ன நடக்கின்றது என அவரது நண்பர் வாட்ஸ்அப் தகவல் மூலம் வினவியுள்ளார். இதற்கு 6 வார்த்தைகள் கொண்ட குறுகிய பதிலை ஜெயசுந்தர அனுப்பியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 வார்த்தைகள் என்ற போதிலும் அவற்றில் மிக பாரதூரமான அர்த்தங்கள் அடங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த செய்தியில் ஒன்லி காட் கேன் சேவ் அவர் கண்ட்ரி என குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தமிழ் அர்த்தம், கடவுளால் மட்டுமே எமது நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதாகும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலிருந்து உடனடியாக விலகுவதற்கான நோக்கம் இல்லையென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தாம் தொடர்ந்தும் விமர்சித்துள்ளதாகவும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையிலான முறுகல் நிலை தீவிரமடைந்து வருகின்றது. இந்நிலையில் விமர்சனங்களை முன்வைப்பதை விடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கண்ணியத்துடனும் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சரும் பிரதமரின் புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் எந்தவொரு பிளவும் இல்லையென நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்ற போதிலும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சுதந்திர கட்சி தொடர்ந்தும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றது என்பதை நினைவூட்டும் வகையில் பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திற்கு கடந்த வியாழக்கிழமை குறுஞ்செய்தி அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுதந்திர கட்சியை சமமான மற்றும் கௌரவமான பங்காளி கட்சியாக பொதுஜன பெரமுன நடத்த வேண்டும் என சாகர காரியவசத்திடம் வலியுறுத்தியதாக சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்று காரணமாக கடந்த ஆண்டு நடத்த முடியாமல் போன புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 22 தேதி நடத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2943 பரீட்சை நிலையங்களில் புலமை பரிசில் பரீட்சையை நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் பிப்ரவரி 7 தேதி முதல் மார்ச் 5 தேதி வரை நடைபெறவுள்ளன.
2338 நிலையங்களில் உயர்தர பரீட்சை நடத்தப்படவுள்ளது. இந்த பரீட்சைகள் நடக்கும் காலப்பகுதியில் பரீட்சை நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் கூறியுள்ளது. பொரளை பகுதியில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட கைக்குண்டு தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த கைக்குண்டு தொடர்பான விசாரணைகளை நிறைவு செய்ய இன்னும் கால அவகாசம் வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மீரிகம முதல் குறுநாகல் வரையிலான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் இரண்டாம் கட்டம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரால் நெடுஞ்சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜாலில் இருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட 250 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர். ஜாலில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கூலர் ரக வாகனம் ஒன்றினை இன்று பிற்பகல் வவுனியா ஈரப்பெரியகுளம் சோதனை சாவடியில் வழிமறித்து சோதனை செய்தனர். இதன்போது குறித்த வாகனத்தில் கஞ்சா மறைத்து கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த வாகனத்தை முழுமையாக சோதனை செய்தபோது பொதி செய்யப்பட்ட நிலையில் 250 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டது. அதனை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் எடுத்துச் சென்றமை தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரையும் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர். இலங்கை பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2022 ஆண்டிற்கான உலக பொருளாதார நிலவரம் மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் பொருளாதார இயங்குகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள காரணிகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் COVID-19 வைரஸ் பரவலின் புதிய அலைகள், தொழிற்சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், விநியோக முறைகளில் ஏற்பட்டுள்ள சவால்கள், அதிகரித்து செல்லும் பணவீக்கத்தினால் ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் போன்ற காரணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தமட்டில் 2022 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2.6% அமையக்கூடும் என்று மதிப்பீடு செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களம் இவ்வாண்டில் உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி, உயர் கடன் இடர் உள்ளிட்ட முக்கிய சவால்களுக்கு இலங்கை முகம் கொடுக்கக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பண வீக்க அதிகரிப்பிற்கு மத்தியிலும் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் மத்திய வங்கிகளால் கடந்த 2021 ஆண்டின் பின்னரை பாகத்தில் வட்டி வீதங்கள் உயர்த்தப்பட்டன. பொருளாதார மீட்சியை அடைந்து கொள்வதற்கும் நிதி மற்றும் விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கும் மத்திய வங்கியானது காலவரையறையுடைய மிக தெளிவான கொள்கை மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் என்றும் ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தெற்காசிய பிராந்தியம் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களம் மிகவும் மந்தகரமான தடுப்பூசி வழங்கல் செயற்திட்டமானது COVID-19 வைரஸின் புதிய திரிபுகள் உருவாவதற்கும் வைரஸ் பரவலின் புதிய அலைகள் தோற்றம் பெறுவதற்கும் இடமளித்திருப்பதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களை துன்புறுத்தும் வகையில் வன லாகாவும் தொல்பொருள் திணைக்களமும் செயற்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்தார். 1000-2000 வருடங்களுக்கு முன்னர் தமிழர்களும் தமிழ் பௌத்தர்களாக இருந்துள்ளார்கள் என்பதை வரலாறு கூறுகின்றது. ஆனால் இன்று பௌத்த மதம் என்றால் பெரும்பான்மையினத்துக்கு மட்டும் சொந்தமானது என்று பார்க்கும் நிலை என்பது மிகவும் கவலைக்குரியது எனவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போராதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்பகுதிகளில் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். மட்டக்களப்பு போராதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேற்றுச்சேனைக்கு விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு முன்னெடுக்கப்படும் மண் அகழ்வு நடவடிக்கைகள் குறித்து நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் அது தொடர்பில் கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். ஆனால் இன்று விவேகானந்தபுரத்திற்குள்ளேயே வந்து பரம்பரை பரம்பரையாக தோட்டம் செய்து வரும் காணிகளை வனலாக அபகரிப்பு செய்யும் போது இவர்கள் மௌனம் காப்பது என்பது கவலையான விடயமாகும்.
இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த நாட்டில் தமிழர்களை ஒடுக்குவதற்கும் துன்புறுத்துவதற்குமாக வனலாகவும் தொல்பொருள் திணைக்களமும் செயற்படுவது மிகவும் கவலையான விடயம். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று கிழக்கை மீட்கப் போகின்றோம் என்று வந்தவர்கள் எல்லாம் அதனை மீட்க முடியாமல் மக்களின் வயிற்றில் அடிக்கும் வேலையையே செய்கின்றனர். அவ்வாறு கிழக்கை மீட்கப் போகின்றோம் என்று வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் போராதீவு பற்று பிரதேச அமைப்பாளருக்கு 35 குடும்பங்களின் வாழ்வாதார தொழிலை முன்னெடுத்த கல்குவாரியை நிறுத்திவிட்டு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதே போன்றுதான் வேற்று சேனையில் மணல் அகழ்வு நடவடிக்கையிலும் குறித்த அமைப்பாளரே ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தாயகத்தின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள தாயகம் செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.